கடந்த சில மாதங்களாக வந்து சிவகார்த்திகேயனுடைய பெயர் வந்து சோசியல் மீடியாவில் மொத்தமாக வந்து டேமேஜ் ஆகியிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் வந்து இமான் தான். இமான் அவர் பேட்டியில் வந்து சிவா தனக்கு துரோகம் இழைச்சிட்டார்னு ஒரு வார்த்தையை கூறினாலும் கூறினார். அதுவே வந்து பல்வேறு போகங்களுக்கு வழிவகுத்து சென்றது. சிவகார்த்திகேயன் வந்து பல பிரபலங்கள் முதல் ரசிகர்கள் வரை வந்து பலருமே வந்து அவரை கழுவி கழுவி ஊற்றாத குறையை ஊற்றி அவரை நல்லா வச்சு செஞ்சாங்க. இப்படி பல அளப்பறைகள் நடந்தும் கூட வந்து சிவகார்த்திகேயன் தரப்புலேருந்து எந்தவித விளக்கமும் தராமல் மௌனத்தையே வந்து கடைபிடித்துட்டு வந்தார். ஆனால் தீபாவளி அன்னைக்கு மட்டும் வந்து மனைவி மற்றும் குழந்தைகளோடு இருக்கும் ஃபோட்டோவை வந்து அவர் வெளியிட்டு அமைதியாக பதில் சொன்னார். இந்த சூழ்நிலையில் தான் அயலான் பட இசை வெளியீட்டு விழா வந்து பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கு. அதில் வந்து சிவகார்த்திகேயன் இமான் குறித்த சர்ச்சைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக வந்து முட்டுப்புள்ளி வைப்பாருமே வந்து எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில் வந்து அயலான் இசை வெளியீட்டு விழா வந்து வரும் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி நடைபெறுக்கு. இதில் வந்து படக்குழுவினோட வந்து பல முக்கிய பிரபலங்களும் வந்து கலந்து கொள்ள இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க இந்த இசை வெளியீட்டு விழா வந்து மிகவும் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்த விழாவில் சிவகார்த்திகேயன் பேச இருக்கும் பேச்சை தான் வந்து ரசிகர்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டும் இருக்காங்க. அதை பொய்யாக்காத வகையில் வந்து சிவகார்த்திகேயனுடைய மனக்குமுறைகள் அனைத்துமே வந்து அன்று வெளிப்படும் வந்து எதிர்பார்க்கலாம். அதில் வந்து எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த அளவுக்கு வந்து இந்த பிரச்சனையால் அவர் வந்து வெளியே தலைக்காட்ட முடியாத அளவுக்கு வந்து அவர் ஆளாகியும் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சுக்களில் வந்து பல உண்மைகளை வந்து கொண்டு வரும்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. எப்படி ரெமோ பட வெளியீட்டு விழாவில் வந்து சிவா அவருடைய மனக்குமுறர்களையும் அவருடைய இவரெல்லாம் வந்து அவரை வந்து எந்தளவுக்கு வந்து அழுத்தம் கொடுத்து கஷ்டப்படுத்தவங்களோ அவங்கள பேரை சொல்லாமல் வந்து சொல்லி எப்படி வந்து மனக்குமுறர்களை வெளிப்படுத்தினாரோ, அதே போல் இந்த அயலான் படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் வரும் டிசம்பர் 26ஆம் தேதி இருக்கும்னு வந்து அனைத்து ரசிகர்களாலுமே வந்து எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம், மனக்குமுறர்கள் சிவாவோட மனக்குமுறர்கள் இருக்குமா அல்லது எப்பவும் போல வந்து அமைதியாக செல்வாரா அப்படின்றது.